தான் பார்க்க போறோம் சோ சில poem இருக்கு உங்க சில words கொடுத்திருக்காங்க அதுல இருக்கக்கூடிய figures of the speech என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படினா let's talk of graves of worms and epitaphs இது வந்து hollow crown அப்படிங்கற poem வந்து வந்திருக்கு make dust from paper and with rainy eyes write the sorrow of the bosom of the earth அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இங்க நமக்கு என்ன இம்ப்ளிமென்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா metaphor metaphor அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு வெவ்வேறு பொருளை கம்பேர் பண்ண போறோம் கம்பேர் பண்ணும்போது லைக்ன்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சுன்னா அது சிம்லி லைக்ன்ற வார்த்தை வெளிப்படையா வராம ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்றோம் சோ இங்க பாத்தீங்கன்னா ரெய்னி ஐஸ் மலையையும் தண்ணீரையும் இங்க கம்பேர் பண்ணிருக்காங்க சோ மலை கொட்டுற மாதிரி அழுகா அப்படின்னு சொன்னாங்க ரெய்னி ஐஸ் அந்த தண்ணீரையே வந்து மழையா சொல்லி அந்த மெர்ஜ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இங்க வந்து நமக்கு இங்க மெட்டஃபர் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதே மாதிரி இங்க பாசம் ஆஃப் தி எர்த்ன்னு சொல்றோம் எர்த்துக்கு வந்து இங்க உயிர் கிடையாது ஆனா அதுடைய பாசம் தான் சாரோ வந்து எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இங்க இது வந்து பர்சனிபிகேஷனும் இங்க நமக்கு இருக்கிற உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி பாவிச்சு சொல்லும் போது அது வந்து பர்சனிபிகேஷன் தென் இந்த லைன்ல செகண்ட் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ட் யெட் நாட் சோ ஃபார் வாட் கேன் வி பெக்வெத் சேவ் ஆர் டெபாஸ் பாடிஸ் டு த கிரவுண்ட் சோ இங்க பெக்வெத் அப்படின்னா வில்லு நம்ம இறந்து போறவங்க வில்லு எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா சோ தட் இஸ் த பெக்வெத் சோ நம்ம நம்மளோட வில்ல வந்து எதுக்காக நம்ம டெபாசிட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராகேஷன் இன்ட்ராகேஷன்ன்றது க்வெஸ்சனிங் ஏற்கனவே தெரியும் நமக்கு அந்த சென்டென்சஸ் உடைய டைப்ஸ்ல பார்த்தோம்னா இன்ட்ராகேஷன் இஸ் அ க்வெஸ்சன் இல்லைங்களா சோ இந்த இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் தி ஸ்பீச்ல வர இன்ட்ராகேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க ஆனா அந்த க்வெஸ்சன் வந்து ஆன்சர் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன் கிடையாது ஒரு எம்பதி கிரியேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ அப்போ அந்த இறந்து போன அந்த பாடிஸ் பாடிஸை எடுக்கிறதுக்காக நம்ம வில் எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த லைன் அமைச்சிருக்கோம் ஸோ எம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கான உண்டான கொஸ்டினை தவிர இதில் ஆன்சர் வர்றதுக்கான கொஸ்டின் கிடையாது ஸோ அதனால இது வந்து இன்ட்ராகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கீப்ஸ் டெத் ஹிஸ் கோட் அண்ட் தேர்ஸ் அண்ட் ஆன்டிக் சிப்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாருடைய பணங்கள் எல்லாருடைய சபத்துக்கு மேலே ஒரு கோட் அமைச்சிருக்காங்க அங்கே வந்து ஒரு ஆன்டிக் ஒரு ஆண்டி வந்து உட்காந்து ஆட்சி செய்யுது அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெர்சானிபிகேஷன்ஸ் டெத் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெத்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் இல்லை ஆனா உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி அந்த உயிர்கள் எல்லாம் வந்து ஆட்சி செய்யற மாதிரி இந்த லைன்ஸ் அமைஞ்சிருக்கிறதுனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பெர்சானிபிகேஷன் பெர்சானிபிகேஷன்னா உயிர் இல்லாத ஒரு பொருள் உயிரற்ற ஒரு விஷயத்துக்கு உயிர் இருக்கிற மாதிரி பாவிச்சு சொல்ல முடியாது வந்து பெர்சானிபிகேஷன் அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹவு கேன் யூ சே டு மீ ஐ அம் எ கிங் ஒரு கொஸ்டினை கேட்குறோம் அதுக்கு நான் ஆன்சர் தேவையில்லை ஆனால் ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக சொன்னால் அது இன்ட்ராகேஷன்